வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நம்ம ஜர்னல பார்க்க இருக்கிற தலைப்பு ஸ்டாட்டிக். இந்த ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்ட பயன்படுத்தாத ஜாவா டெவலப்பரே இருக்க மாட்டாங்க. ஏன் இருக்க மாட்டாங்க அப்படின்னா, ஜாவால ரொம்ப முக்கியமான ஒரு மெத்தட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். அப்போ இந்த ஸ்டாட்டிக்ங்கிறது என்ன காரணத்துக்காக பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத இன்றைய விவாதம். என்ன காரணத்துக்காக பயன்படுத்துறாங்கிறத பார்ப்போம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்திக்கிறோம். நம்ம கிட்ட ஜாவாங்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்ப அந்த ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம பேசும்போது ஆப்ஜெக்ட்னா என்ன, கிளாஸ்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆப்ஜெக்ட்ங்கிறது காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேட், பிஹேவியர், இது ரெண்டும் சேர்ந்தா ஆப்ஜெக்ட். அப்போ இந்த ஸ்டேட்டை விவரிக்கிறது, இப்ப ஸ்டேட்ங்கிறது என்னன்னா ஒரு உருவம். அந்த உருவம் வந்து இன்னைக்கு ஒரு உருவமா இருக்கலாம், நாளைக்கு அவருடைய உருவம் மாறணும். அதனால இந்த உருவத்தை மாறும் வகையில விவரிக்கிறோம் அப்படிங்கறதுனால வேரியபிள்ஸ் கொண்டு விவரிக்கிறோம். அப்போ ஒரு ஆப்ஜெக்டையும் வேரியபிள்ஸ் வச்சு விவரிக்கலாம், ஒரு கிளாஸையும் அந்த கிளாஸுக்கு ஒரு ஸ்டேட் இருக்கலாம் இல்லையா, ஒரு கிளாஸுக்கு ஒரு ஸ்டேட் இருக்கலாம் அப்படின்னா. எப்படி சொல்றேன்னா, இப்ப நீங்க எங்க பாத்துட்டு இருக்கீங்க, நான் வந்து ஒரு ஜாவா கிளாஸ், ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் அடிப்படையில் நான் ஒரு ஜாவா கிளாஸ். என்ன அடிப்படையில் சொல்றேன் அப்படின்னா, என்கிட்ட நிறைய ஆப்ஜெக்ட் இருக்கு. ஒரு ஜாவா கிளாஸ்ங்கிறது கனெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், நிறைய ஆப்ஜெக்ட் சேர்ந்தா அது ஒரு கிளாஸ். அப்போ கண்ணுன்னு என்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, மூக்குன்னு என்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, வாயின்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, காதுன்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, கையின்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இவ்வளவு ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால நான் ஒரு ஜாவா கிளாஸ். அப்போ நான் இந்த கையை எப்படி காட்டுறேன், எத்தனை விரல் இருக்கு அப்படின்னா அஞ்சு விரல் இருக்கு. அஞ்சு விரல் இருக்கு அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபிங்கர்ஸ் அப்படிங்கிறது தான். நம்பர் ஆஃப் ஃபிங்கர்ஸ் ஈக்குவல்ஸ் டு 5 அப்படின்னு நான் எழுதுறது தான் என்னுடைய கை அப்படிங்கிற ஆப்ஜெக்டினுடைய ஸ்டேட். ஒரு கையினுடைய அஞ்சு விரல்கள் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஸ்டேட். இப்ப நான் ஒரு சட்டை போட்டிருக்கேன், இந்த சட்டை வந்து ஒரு காட்டன் சட்டை, ஒரு பருத்தி சட்டை அப்படின்னா அந்த சட்டையை வந்து பருத்தியால் ஆனதுங்கிறது அதனுடைய ஒரு ஸ்டேட். இந்த சட்டை இந்த பிராண்ட் சட்டை அப்படின்னா அது அதனுடைய ஒரு ஸ்டேட். இந்த மார்க்கர் கருப்பு மார்க்கர், இந்த மார்க்கர் சிவப்பு மார்க்கர் அப்படின்னா அது அதோட ஒரு ஸ்டேட். இது புரியுது. இப்போ கண், இப்போ என்னுடைய கண்ணுடைய கருவளையம் கருப்பு அப்படிங்கிறதோ, என்னுடைய ஒரு கையில அஞ்சு விரல்கள் இருக்கு அப்படிங்கிறதோ அதனுடைய ஸ்டேட், அதனுடைய உருவத்தை விவரிக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரியுது. அப்போ ஒரு ஆப்ஜெக்டுக்கு உருவம் இருப்பது போலவே ஒரு கிளாஸுக்கு உருவம் இருக்கலாம், ஒரு கிளாஸுக்கு உருவம் இருக்கலாம், ஒரு கிளாஸுக்கு செயல்பாடுகள் இருக்கலாம். எப்படி செயல்பாடுகள் இருக்கலாம், உருவம் இருக்கலாம் அப்படின்னா, இப்ப நமக்கு ஸ்டேட் விவரிக்கிறது வேரியபிள் புரிஞ்சிருச்சு. இப்போ நான் என்னுடைய பெயர் எழுதுறேன், என்னுடைய பெயர் முத்து அப்படின்னு நான் எழுதுறேன். இந்த முத்துங்கிறது எந்த ஆப்ஜெக்ட, இந்த ஜாவா கிளாஸ்ல ஜாவா கிளாஸ் ஆகிய என்னிடம் எந்த ஆப்ஜெக்டை விவரிக்கிறது அப்படின்னா, அது என்னுடைய எந்த ஆப்ஜெக்டையும் விவரிக்கல, மாறாக என்ன பத்தின ஒரு விவரத்தை உங்களுக்கு தெரியுது. என்னுடைய உயரம் என்ன, என்னுடைய தடிமன் என்ன, என்னுடைய எடை என்ன, என்னுடைய பெயர் என்ன, இதெல்லாம் எந்த ஆப்ஜெக்ட் கூட நீங்க பொருத்த முடியாது. இதை எது கூட பொருத்தலாம் அப்படின்னா, என்னுடைய கிளாஸ் அப்படிங்கறது கூட பொருத்தலாம். நீங்க ஒரு மொபைல் போன் வச்சிருக்கீங்க, அந்த மொபைல் போன் என்ன பிராண்ட் அப்படின்னா நீங்க சாம்சங், விவோ, ஏதோ ஒரு கம்பெனி பேர் சொல்லுவீங்க. அதை அந்த மொபைலோட எந்த ஆப்ஜெக்ட் கூட பொருத்துவீங்க, அது எந்த ஆப்ஜெக்ட் கூடயும் பொருந்தாது, மாறாக அந்த கிளாஸோட பொருந்தும் இல்லையா. அப்படி கிளாஸோட பொருந்துற ஸ்டேட்டை விவரிக்கிற வேரியபிள் மெத்தட், இது ரெண்டையும் தான் நம்ம ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்டை வந்து சொல்றோம். இப்ப நான் சொன்ன எடுத்துக்காட்டுகளின் அடிப்படையில உங்களுக்கு வந்து எது கிளாஸினுடைய உருவம், எது ஆப்ஜெக்டினுடைய உருவம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா நான் புரிய வைக்க வேண்டிய ஆளு என்னுடைய கணிப்பொறி ஜேடிகேக்கும் ஜேடிஎம்க்கும் நான் சொல்ற கதை புரியணும். அப்போ ஜேடிகே கிட்ட போய் இது ஒரு கிளாஸோட ஆட்ரிபியூட், இது ஒரு ஆப்ஜெக்டோட ஆட்ரிபியூட், அதுதான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஸ்டாட்டிக் வேரியபிள் பிரிச்சு பேசுவாங்க. அப்ப ஸ்டாட்டிக்ங்கிற கீவேர்ட் எதை குறிக்குது அப்படின்னா, ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது கிளாஸ் லெவல் அப்படிங்கறத குறிக்குது. அப்ப கிளாஸ் லெவல்ல என்ன இருக்கலாம் அப்படின்னா, கிளாஸ் லெவல்ல ஒரு ஆட்ரிபியூட்டும் இருக்கலாம், கிளாஸ் லெவல்ல ஒரு மெத்தடும் இருக்கலாம். இப்ப நான் சிந்திக்கிறேன் அப்படிங்கறது அது ஒரு கிளாஸ் லெவல் மெத்தட். நான் என்னுடைய மொபைல சார்ஜ் பண்றேன் அப்படின்னா மொத்த மொபைலும் சார்ஜ் ஆகுது. அப்ப அந்த சார்ஜ் ஆகுறதுங்கிறது என்னுடைய மொபைல்ங்கிற கிளாஸுடைய மொத்த கிளாஸுக்கு முன்னான ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு மெத்தட். அப்போ ஸ்டாட்டிக் சார்ஜிங் அப்படின்னு ஸ்டாட்டிக் அதோட ரிட்டர்ன் டேட்டா டைப் என்னவோ அதை எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு சார்ஜிங்
அப்படின்னு நான் எழுதுறேன் அப்படின்னா, இது ஒரு கிளாஸ் லெவல் ஆக்டிவிட்டி, ஒரு கிளாஸ் லெவல் வேலை, கிளாஸ் லெவல் மெத்தட், இது ஒரு கிளாஸ் லெவல் வேரியபிள். அப்போ எங்கெல்லாம் கிளாஸ் லெவல் ஸ்டேட், கிளாஸ் லெவல் பிஹேவியரை நீங்க விவரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் ஜாவால பயன்படுத்த வேண்டிய கீவேர்ட் ஸ்டாட்டிக். அதனாலதான் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் அப்படின்னு கொடுக்குறோம். அந்த மெயின் மெத்தட எந்த ஆப்ஜெக்ட் கொண்டு நம்ம அடைக்கல, ஏன்னா அது ஒரு கிளாஸ் லெவல் ஆக்டிவிட்டி. அதனாலதான் ஆப்ஜெக்ட் இல்லாமலே அந்த மெத்தட் ரன் ஆகுது. வேறு தலைப்புகள் ஜாவால பாக்குறத இனி ஒரு வீடியோக்குள்ள பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்ததற்கு ரொம்ப நன்றி.